அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் மதுமார்த்தி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் பார்க்க போகிறோம். ஸோ போயிட்டு வந்து படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடணும். ஸோ பெட்ரோல் பம்ப் போயிட்டு போட்டுட்டு போகலாம். நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா தங்கம் தேட்டர்லையும் கார்த்திகைலையும் ஓடுது அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கார்த்திகை தேட்டருக்கு தான் போனோம். தங்கம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது, ஆனால் இப்போ ஏதோ ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நாங்கள் கார்த்திகை தேட்டருக்கு தான் போனோம். கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கூட்டம் இருக்க தான் செஞ்சுச்சு. விஜய் மூவினாலே கூட்டம் இருக்க தான் செய்யும். சரி வாங்க, நான் இப்போ படம் பார்க்க உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மாஸ்டர் படத்துக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. படம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அப்புறமா கமெண்டில் வந்து நான் நிறைய திட்டெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக நிறைய விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் ஏதாச்சும் தேவையில்லாமல் ரிவ்யூ பண்ணி தேவையில்லாமல் மம்பலை மாட்டிக்க நான் விரும்பலை. பட் சும்மா நான் ஜஸ்ட்டு என்னோடய ஒப்பீனியன் வந்து எனக்கு எப்படி எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மாஸ்டர் படம் அப்படின்னு சொன்ன உடனேயே நான் இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மாஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனேயே அங்கே தேட்டர் போகிறோம், நம்ம படம் பார்க்குறோம் அப்படின்ன உடனே நமக்கு ஃபஸ்ட் அந்த படம் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மைண்டில் இருக்க கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருன்னா விஜய் சேதுபதி தான். விஜய் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். விஜய் சேதுபதியும் சூப்பராகவும் சூப்பராக பண்ணியிருந்தார். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து ஆக்சுவலி நான் ஒரு விஜய் ஃபேன் தான். விஜயோட ஆக்டிங் வந்து நான் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆனால் வந்து விஜய் சேதுபதி வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அது ஒர்க்கு நேச்சராகவே அந்த என்ன சொல்கிறது அந்த மாதிரி கேரக்டர் வந்து நல்ல சூட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவரோட அந்த என்ன சொல்கிறது அந்த டைலாக் டெலிவரி. ஒவ்வொரு டைலாக் அந்த மாடுலேஷன் வந்து சான்ஸே இல்லைங்க, நீங்கள் வந்து அவ்வளோ ரசித்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தார் விஜய். சொல்லவே தேவையில்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. மியூசிக் அனிருத்தோட மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பெருசு அதெல்லாம் தெரியாது ஆக்சுவலி, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 hours மூவி. ஆனால் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு 3 hours போனதே தெரியல. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான். ஏன்னா 3 மணி நேரம் நம்ம தேட்டருக்குள்ளேயே உட்காந்துருக்கோம், ஒரு டைம் கூட ஐயோ என்னடா இவ்வளோ நேரம் இழுக்கிறானே அப்படிங்கிற ஃபீல் வந்து உண்மையாகவே வரவே இல்லை. அந்தளவுக்கு அழகாக கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. அந்த 3 hoursம் சூப்பராக போச்சு, அதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மற்றபடி மாஸ்டர்னாலே மாஸ் தான், கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கலாம், ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சூப்பர்பான மூவி.
வேற ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல எனக்கு விஜயை ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் அதுக்காகவே போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தது தான். விஜய் சேதுபதியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் விஜயை விட விஜய் சேதுபதி தான் வந்து எனக்கு அந்த கேரக்டர் தான் வந்து ரொம்ப அப்படின்னு சொல்கிறது ரொம்ப இம்பேக்ட் பண்ணிச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயத்தை கன்வே பண்ண விட்டுட்டேன். விஜயை விட விஜய் சேதுபதி கேரக்டர் தான் வந்து ரொம்ப எனக்கு இம்பாக்ட் பண்ணிச்சு, ரொம்ப அழகாக தெரிஞ்சுது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறது வந்து யாருன்னா விஜய் தான். இப்படி ஒரு அப்புறம் ஒரு மாசான ஆக்டர், அதுக்கு வந்து வில்லன் ரோலுக்கு வந்து விஜய் சேதுபதி பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவ்வளோ தூரம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவரை வந்து என்ன சொல்கிறதுக்கு ஹேண்ட் பண்ண விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே வந்து அவரை ரொம்பவே வந்து பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவரால் இந்த அளவுக்கு ஷைன் பண்ணி பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம், பார்க்கக்கூடிய மூவி. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாமே பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட முடியும், இன்னும் கொஞ்சம் முன்னேறி போக முடியும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்லாம் கூடுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ்லாம் வருது. ஏதோ பார்த்து எடுத்து பண்ணுங்கள். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.